இரண்டு ஆண்டுகளுக்கு பின்பு பக்தர்கள் பங்களிப்புடன் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பிரம்மோற்சவம் நாளை கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது புரட்டாசி மாத திருவோணம் நட்சத்திரத்தில் சக்கர தாழ்வார் தீர்த்தவாரியுடன் நிறைவு பெறும் விதமாக திருப்பதி ஏழுமலையான் கோயில் பிரம்மோற்சவம் நாளை மாலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது இதனை முன்னிட்டு நடைபெறவுள்ள அங்குரார் பணத்தில் சீனிவாச பெருமாளின் சர்வ சேனாதிபதியான விஸ்வ சேனாதிபதியை நாதஸ்வர வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு செல்ல உள்ளன அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டபம் அருகே அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையில் ஒன்பது பானைகள் வைத்து அதில் நவதானியங்கள் செலுத்தி பூஜைகள் நடத்தப்பட உள்ளன பிரம்மோற்சவத்திற்காக திருப்பதி மற்றும் திருமலை வண்ண மின் விளக்குகளால் ஜொலிக்கிறது மகாவிஷ்ணுவின் பல்வேறு அவதாரங்களை விளக்கும் விதமாக தத்ரூப காட்சிகள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதால் திருமலை கலியுக வைகுண்டமாக காட்சியளிக்கிறது